இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற வேண்டும் உரிமையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை கோவில் திருவிழாவில் பயங்கர மோதல் புதுச்சேரி ராஜா நகரில் பரபரப்பு பத்ம விருது பரிந்துரை குறித்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்பு புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருள் கடத்தல் தமிழக காவல்துறையினர் கைது செய்து விசாரணை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்கள் கட் அவுட்கள் மற்றும் கொடிகளை அகற்றுவது குறித்தான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்கள் கட் அவுட்கள் மற்றும் கொடிகளை அகற்றுவது தொடர்பாக பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட் அவுட்கள் வைப்பதற்கான நெறிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் மழைக்காலம் விரைவில் துவங்க உள்ளதால் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் பொருட்டு காவல்துறை உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்களை அகற்றவும் அறிவுறுத்தினார் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அனுமதியின்றி பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் தண்டனைக்குரிய குற்றம் எனவே பேனர்கள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து அவற்றை அகற்ற வேண்டும் அப்படி மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர் வைத்துள்ளவர்கள் அகற்றுவதற்கான செலவீன தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடமே அதிகாரிகள் வசூலிக்கவும் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் துணை ஆட்சியர் வினயராஜ் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் லட்சுமி சௌஜன்யா வீரவல்லவன் செல்வம் வம்சித ரெட்டி மற்றும் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜாநகர் பகுதியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் பைக்கை எரித்து பயங்கர மோதல் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே ராஜா நகரில் ராஜகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் திருவிழாவை ஆண்டுதோறும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னெடுத்து நடத்துவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டுக்கான கோவில் திருவிழா நடைபெற்றது அந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திருவிழாவை நடத்தினர் இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த பத்மா என்ற பத்மநாபனை திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் திருவிழாவின் ஒரு பகுதியாக பாட்டுக்கச்சேரி நடத்தப்பட்டது விடியற்காலை மூன்று மணி அளவில் மது போதையில் வந்த பத்மநாபன் மற்றும் அவரது நண்பர்கள் விக்கி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் திருவிழாவில் தகராறு செய்தனர் தங்களை அழைக்காமல் எப்படி திருவிழாவை நடத்தலாம் என கூறி அங்கிருந்த நாற்காலிகளை தூக்கி வீசி விழா மேடையை சேதப்படுத்தினர் இதனால் அங்கிருந்த மக்கள் தங்களது வீடுகளுக்கு செல்ல தொடங்கினர் திடீரென பத்மநாபன் தரப்பினர் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் ஆதரவாளரான ஜோசப் என்பவரது மோட்டார் சைக்கிளை தீயிட்டு குளித்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது உடனே அங்கிருந்தவர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் இதையடுத்து உருளையன்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவலர்கள் வருவதை அறிந்த மூன்று பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் காவல்துறையினர் மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்மநாபன் உள்ளிட்ட மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பத்ம விருதுகள் குறித்தான கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக அரசின் உயர்நிலைக்குழு ஆலோசனைக் கூட்டம் வணிக வரித்துறை வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முதலமைச்சர் தலைமை தாங்கினார் நாயகர் ஏம்பலம் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு தலைமை செயலர் சரத் சவுகான் அரசு செயலர் கேசவன் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் பெருமாள் மற்றும் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய சென்ற இருவரை தமிழக காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு சொகுசு கார் மூலம் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிளியனூர் காவல் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது இதையடுத்து கிளியனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று புதுச்சேரி பதிவேண் கொண்டு சொகுசு காரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் அதில் சுமார் இரண்டு லட்சம் மதிப்புள்ள ஐம்பது கிலோ எடையுள்ள குட்கா பான் மசாலாக்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து ஓட்டுநர் உள்ளிட்ட இருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் புதுச்சேரியை சேர்ந்த சபரிஷ் மற்றும் கணேஷ் பாஸ்கரன் என்பது தெரியவந்தது மேலும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறையில் விடுமுறை கேட்ட விவகாரம் தொடர்பாக வெளியான ஆடியோ வைரலானதன் எதிரொலியாக ஐ உதவி கமாண்டர் காரைக்காலுக்கு இடமாட்டம் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி ஐ உதவி ஆய்வாளராக பணிபுரிபவர் சந்திரன் கடந்த மே மாதம் தனது உதவி கமாண்டன் கோபிக்கு போன் செய்து தனக்கு மருத்துவ விடுமுறை வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளார் பின்னர் லீவ வேண்டுமானால் எனக்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் உரையாடல் ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது இந்த விவகாரம் தொடர்பாக புகார் ஏதும் அளிக்கக்கூடாது என தனது கணவரை மிரட்டுவதாக சந்திரனின் மாணவி ஆர்த்திஸ்வரி ஐஆர்பியின் தலைமை கமாண்டரிடம் புகார் அளித்தார் காவல்துறை தலைமை இயக்குநரிடம் சந்தித்து முறையிட அனுமதி கேட்டு ஆர்த்திஸ்வரிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் கடந்த ஆறாம் தேதி காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் உதவி கமாண்டர் கோபி மீதான புகார் தொடர்பாக ஐ தலைமை கமாண்டர் விசாரணை நடைபெற்று வருகிறது இதனால் கடந்த ஒரு மாதமாக உதவி கமாண்டர் கோபிக்கு எந்த பணி பொறுப்பும் வழங்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் ஐஆர்பிஎன் உதவி கமாண்டர் கோபி காரைக்காலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா காலங்களில் விதிக்கப்பட்ட வரிகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வீட்டு வரி தண்ணீர் வரி குப்பைகளுக்கான அபராத வட்டிகள் மற்றும் கொரோனா காலங்களில் விதிக்கப்பட்ட வரிகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள சாலைகள் வாய்க்கால்கள் பாதாள சாக்கடை பணிகளை அரைக்குறையாக முடிக்காமல் முழுமையாக முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தரத்துடன் வழங்க வேண்டும் தரமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலர் சதீஷ் பெருமாள் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தை மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்தார் நிர்வாகிகள் கோவிந்தசாமி ஜெயக்குரு சரவணன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் மண்புழு உரத்தொட்டி அமைக்க மானியம் பெற தகுதியான விவசாயிகளின் பட்டியல் வேளாண்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி துறை இணை இயக்குநர் சண்முகவேலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி அமைக்க விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மானியம் பெற தகுதியான விவசாயிகளின் பட்டியல் உழவர் உதவியக அறிவிப்பு பலகையில் வருகிற பனிரெண்டாம் தேதி வரை ஒட்டப்பட்டிருக்கும் என்றும் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் இதில் ஆட்சேபனை இருந்தால் வருகிற பனிரெண்டாம் தேதிக்குள் தாவரவியல் பூங்கா உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எடுத்துப்பூர்வமாக விவசாயிகள் தெரிவிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் செப்டம்பர் நான்காம் தேதி மின்தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள் அளவு திருத்தப் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் செப்டம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பகல் இரண்டு மணி வரை கிருஷ்ணா நகர் முழுவதும் சேத்திலால் நகர் மடுவுப்பேட் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வெள்ளி விலை விவரம் இன்றைய தங்கம் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்று எண்பது ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்